வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 6.1 14 சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டார்க் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த த்ரீ ஃபோர்ஸஸ் ரெப்ரசன்டட் பை -3i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் -3k வெக்டர் 4i வெக்டர் -10j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டர் அண்ட் 4i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் ஆக்டிங் அட் த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர் 8i வெக்டர் -6j வெக்டர் -4k வெக்டர் அபவுட் த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டர் 18i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் -9k வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா மூணு ஃபோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஃபோர்ஸஸ் வந்து F1 வெக்டர்னு எடுத்து F1, F2, F3 எடுத்துக்கலாம். ஸோ F1 வெக்டர்ன்னு பார்த்திங்கன்னா -3i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் -3k வெக்டர் அண்ட் F2 வெக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 4i வெக்டர் -10j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டர் அண்ட் F3 வெக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா 4i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் இப்போ F வெக்டர் இஸ் நத்திங் பட் F1 வெக்டர் ப்ளஸ் F2 வெக்டர் ப்ளஸ் F3 வெக்டர் மூணு வெக்டரையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் F1 வெக்டர் சரிங்களா. இப்போ மூணு இடத்துல எழுதியலாம். ஸோ -3i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் -3k வெக்டர் ப்ளஸ் 4i வெக்டர் -10j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டர் ப்ளஸ் 4i வெக்டர் ப்ளஸ் 7j வெக்டர் சரிங்களா. இப்போ ஆட் பண்ணுங்கள். -3 ப்ளஸ் 4 என்ன வருங்க? +1 வருமா? 1 ப்ளஸ் 4 வந்து 5. ஸோ 5i வெக்டர் அடுத்தது 6 மைனஸ் 10 வந்து -4 -4 ப்ளஸ் 7 அப்போ என்ன வருங்க? +3 வந்துருங்களா? ஸோ +3j வெக்டர் அடுத்தது -3 ப்ளஸ் 12 -3 ப்ளஸ் 12 என்ன வருங்க? +9 வருங்களா? 9 இங்கே கே வெக்டரே இல்லை, அப்போ +9k வெக்டர் மட்டும் வந்துடும். ஸோ F வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. அடுத்தது R வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ R வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்துருக்கோம் நம்ம. R வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அட் த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா அட் த பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அட் த பாயிண்ட்லேருந்து அபவுட் த பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும் சரிங்களா. அப்போ அட் மைனஸ் அபவுட்னு போட்டுங்க. அட் மைனஸ் அபவுட் அப்போ அட்டுங்கிற பாயிண்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 8i வெக்டர் -6j வெக்டர் -4k வெக்டர் அதுலேருந்து அபவுட் த பாயிண்ட் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 8i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் -9k வெக்டர்னு வரும். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 8 மைனஸ் 18ங்கிறப்ப -10i வெக்டர் -6 -3ன்னு வரும். +ப்ளஸ் வந்து மைனஸ்னு ஆயிரும். -6 -3ங்கிறப்ப உங்களுக்கு வந்து -9j வெக்டர் அடுத்து -4 +9 ஆயிரும். -2 -+9 ஆயிருங்களா? +9 அப்போ என்ன வருங்க? +5k வெக்டர்னு வந்துடும். இது R வெக்டர் சரிங்களா. இப்போ நமக்கு டார்க் தானே வேணுங்க. டார்க் தானே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ டார்க்குக்கான ஃபார்முலா என்னங்க? டார்க் இஸ் ஈக்குவல் டு R வெக்டர் கிராஸ் F வெக்டர் இதுதானே ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் டிட்டர்மினன்ட் மூலமாக தான் கண்டுபிடிப்போம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அதாவது இது T வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I வெக்டர் J வெக்டர் K வெக்டர் ஸோ ஃபஸ்ட்டு R வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் -10 -9 5 அடுத்தது F வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே என்ன இருக்குங்க? 5 3 9 இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். I வெக்டர் இன்ட்டு இந்த ரோவையும் காலமே விட்டிங்கன்னா -81 -15 வந்துடும் சரிங்களா. அடுத்து -J வெக்டர் இன்ட்டு இந்த ரோவையும் காலமே விட்டிங்கன்னா -90 -25 வந்துடும். அடுத்தது +K வெக்டர் இன்ட்டு இந்த ரோவையும் காலமே விட்டிங்கன்னா -30 +45 வந்துடும். இப்போ ஆட் பண்ணோம்னா -81 -15 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -96 வந்துருங்களா? இப்போ -96 I வெக்டர் அடுத்தது -90 -25 இப்போ -115 வந்துருங்களா? -×-+ன்னு ஆயிரும். ஸோ +115 J வெக்டர் அடுத்து -30 +45 என்ன வருங்க? +15 வருங்களா? ஸோ 15 K வெக்டர் ஸோ இதுதான் நம்மளோட டார்க் T வெக்டருக்கான ஆன்சர்.